ஒரு தேதி ஒரு செய்தி. குழந்தைகள் பள்ளிக்கு போவதற்கு ஏன் அதீதமாக பயப்படுகிறார்கள் என்று நாம் யோசித்து இருக்கிறோமா? பள்ளிகள் குழந்தைகளை பயமுறுத்துகிற விஷயமாகவே பெரும்பாலும் இருக்கிறது. ஆனால் கல்விக்கூடங்கள் குழந்தைகள் ஆனந்தமாக வந்து சேர்ந்து கற்றுத்தேர்கிற இடமாக மாற முடியும் என்று நிரூபித்தவர் மரியா மாண்டிசோரி. மருத்துவ படிப்பு படிக்கப் போனார் அவர். அங்கே அவரை பெண் என்பதால் இழிவாக நடத்தினார்கள். பாடங்களை சொல்லித்தரக்கூட ஆசிரியர்கள் மறுத்தார்கள். விலங்குகளை அறுக்கிற பொழுது தனியாக ஒரு அறையில் விட்டு அவரை அவமானப்படுத்தினார்கள். மனம் வெறுத்தார் அவர். இருந்தாலும் ஓயாமல் பாடுபட்டு மருத்துவ பட்டம் பெற்று வெளியே வந்தார். உளவியலில் தன் ஆர்வத்தை செலுத்தினார். கல்வி சார்ந்த இத்தாலியில் 50 ஏழை பிள்ளைகளுக்கு கண்காணிப்பாளராக ஆனார் அவர். பிள்ளைகளை மிரட்டுவதோ அடிப்பதோ பிடிக்காத அன்பான நபர் அவர். அங்கே இருந்த பிள்ளைகளின் பொழுதை எப்படி உற்சாகம் நிறைந்ததாக ஆக்குவது என்று அவர் யோசித்தார். நோட்டு புத்தகங்களுக்கு பதில் பொம்மைகளை அவர்களின் கையில் கொடுத்தார். எழுத்துக்களை சொல்லித் தருவதற்கு முன்னர் அவற்றை உணர்கிற வகையில் பொருட்களை காட்டினார். வீட்டில் குழந்தைகள் வேலையே செய்யவிடக்கூடாது என்று இருந்த பொழுது எளிய செயல்களை செய்ய வைத்து பிள்ளைகளை சுறுசுறுப்பாக வைத்துக் கொண்டார். மாணவர்கள் ஆசிரியர்களை கவனிக்க வைக்க நாம் முயலக்கூடாது, ஆசிரியர் மாணவரை கவனித்து கற்றுக்கொள்ள வேண்டும் என்றும் சொன்னவர். அப்படியே பிள்ளைகளை நடத்தினார். வண்ண அட்டைகள், ஒளி எழுப்பும் கருவிகள், ஓவியங்கள், வண்ணத்தாள்கள், குட்டிகள் என்று குழந்தைகளின் கற்றலை வண்ணமயமானதாக இவரின் வகுப்புகள் மாற்றின. இவரின் கல்வி முறையில் படித்து சாதித்தவர்கள்தான் கூகுள், அமேசான், விக்கிபீடியா ஆகியவற்றின் நிறுவனர்கள். இன்று உலகம் முழுக்க 110 நாடுகளில் மரியா மாண்டிசோரியின் கனவு 22,000 பள்ளிகளில் பிள்ளைகளை உற்சாகப்படுத்திக் கொண்டிருக்கிறது.